வணக்கம், வெல்கம் பேக். ஸோ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்வல் யூனிவர்ஸில் இருக்க டாப் 10 பணக்காரர்கள் யார் யாருன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ சூப்பர் வில்லன்ஸ் ரெண்டு பேருமே வருவாங்க. ஸோ அப்படி யார் யார் இந்த மார்வல் யூனிவர்ஸில் டாப் 10 பணக்காரர்கள் இருக்கணும் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 10th இடத்துல வர கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன் நைட். இவரோட சொத்துமை போய் மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்த மூன் நைட்டுக்கு இவ்வளோ பணம் வரதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா மூன் நைட்டோட ஒரிஜினல் ஐடென்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்பெக்டர். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சிருப்பாரு. ஸோ இவரோட பணம் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென்ஸுக்கு வெப்பன்ஸ் வெஹிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே இவரோட பணத்தை செலவிட்டிருப்பாரு. ஸோ இவருக்கு எங்கால பணம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவர் மார்வல் யூனிவர்ஸில் கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வச்சிருக்காரு. அதே போல் 9 இடத்துலேயே இந்த லிஸ்ட்டில் வராரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 8 இடத்துல வர மாதிரி கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எமா ஃப்ரோஸ்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸில் ஒரு வில்லனாக தான் வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து டைமண்டாக மாற்றிக்கலாம். நீங்கள் எக்ஸ்மென் ஃபர்ஸ்ட் காஸ்மோஸ்லேயே இவங்க அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ பணம் எங்கால் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இவங்களோட எக்ஸ்மென் பவரை யூஸ் பண்ணி டெலிபேட்டிக் முறையில் இவ்வளோ சொத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இவங்களோட எக்ஸ்மென் பவரை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பணக்காரர்களாக மாறிப்பாங்க மார்வல் யூனிவர்ஸில். ஸோ இந்த லிஸ்ட்டில் 7th இடத்துல வர கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா நார்மன் ஆஸ்பார்ன். இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த மட்டும் 11 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஒன் ஆஃப் த வில்லனாக வந்திருப்பாரு. அதுவாக கிரீன் கோப்லினா ஸ்பைடர்மேனுக்கு வில்லனாக வந்திருப்பாரு. ஸோ இவர் எப்படி இவ்வளோ சொத்து சம்பாதிச்சுப்பாருன்னு பார்த்து இவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ ஏகப்பட்ட கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இவர் வச்சிருக்காரு. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணத்தை பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ் சம்பாதிச்சிருப்பாரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 6th இடத்துல வர மார்வல் கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட். ஸோ இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு ஒரு லீடராக வந்திருப்பாரு. ஸோ இவருக்கு எங்கால் இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏகப்பட்ட டிவைசஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த டிவைசஸோட பேட்டன் டைட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவர் இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு வச்சிருப்பாரு. மார்வலோட ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் கதாபாத்திரம் ரீட் ரிச்சர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 6th இடத்துல வராரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 5th இடத்துல வர மார்வல் கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்சன் பிஸ்க், அதாவது கிங் பின்னை குறிப்பிடலாம். ஸோ இவரோட சொத்து மதிப்பு மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இவர் இவ்வளோ பணத்தை மார்வல் யூனிவர்ஸில் எப்படி சம்பாதிச்சுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த மட்டும் ஒரு அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்ரைம் சிண்டிகேட்டே உருவாக்கி வச்சிருப்பாரு. ஸோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஒர்க் நிறைய செஞ்சு அதனால தான் இவ்வளோ பணத்தை பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ் சம்பாதிச்சிருப்பாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டேடவலுக்கு மிகப்பெரிய ஒரு வில்லனாக வந்திருப்பாரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 4th இடத்துல வர மார்வல் கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க். ஸோ இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இவர் எப்படி இந்த மார்வல் யூனிவர்ஸில் இவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாரு. ஸ்டாக் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏகப்பட்ட பணம் சேர்ந்திருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் லிஸ்ட்டில் 4th இடத்துல 80 பில்லியன் அமெரிக்கன் டாலர் இருக்காரு. இந்த லிஸ்ட்டில் 3rd இடத்துல வர மார்வல் கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம். ஸோ இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மார்வலில் ஒன் ஆஃப் வில்லன் கதாபாத்திரம். ஸோ இவர் இவரை சொத்தை எப்படி சேர்த்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் டிவைஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதன் பேட்டன் ரைட் உரிமை மூலமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணத்தை இவர் மார்வல் யூனிவர்ஸ் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 2nd இடத்துல வர மார்வல் கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேமோ தி சப்மேரினர். ஸோ இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கருதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 300 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இவருக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் வாழ்ற ஒரு கதாபாத்திரம். ஸோ கடலுக்கடியில் கிடைக்கிற எல்லா பொக்குசமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு சொந்தமானது. ஸோ அந்த ரீசனால் தான் பார்த்தீங்கன்னா மார்வல் இவர் இவ்வளோ பெரிய பணக்காரனாக மாதிரி இருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் 3rd இடத்துல வர மார்வல் கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர். இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கருதப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 500 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ இவருக்கு இவ்வளோ சொத்து எப்படி கேந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் பேண்ட் இருக்க நாடு தான் பார்த்தீங்கன்னா வக்காண்டா. ஸோ வக்காண்டாவில் தான் பார்த்தீங்கன்னா வைப்ரேனியம் இருக்குது. ஸோ மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த மட்டும் 1 கிராம் வைப்ரேனியத்தோட விலை பார்த்தீங்கன்னா $100,000. ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வைப்ரேனியம் இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏகப்பட்ட சொத்து காணப்படுது. ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா மார்வலுக்கு டாப் 10 ரிச்சஸ்ட் கதாபாத்திரங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களையும் வீடியோ பெற்று வருகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.